Hallelujah. Kartar nallavar. God is good. All the time. Hallelujah. இன்றைக்கு கூட நாம கர்த்தருடைய கிருபையினால நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. அதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். அது என்னன்னு சொன்னா, நம்ம வேதத்துல பார்க்கும்போது எபிரேயர் 11 அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறது, ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில், அது அன்பின் அதிகாரம், அன்புக்காகவே ஒரு அதிகாரம், ஒரு சாப்டர் வந்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக நேற்று நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம், 41 இடங்களிலே இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிரயாண பாதையிலே பாளையம் இறங்கின இடங்கள் என்று சொல்லி, எண்ணாகமம் 33 அதிகாரத்தில், எண்ணாகமம் 33 அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுடைய பட்டியெல்லாம் அங்கே இருக்கும். அப்படின்னா இந்த வேத புத்தகம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற குறிப்புகள் எல்லாமே இன்றைக்கும் வரலாற்று அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்களுக்கு இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இன்னும் கூட பார்த்தோம்னா மேய்ப்பனுக்காகவே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சில அதிகாரங்களை, ஒரு சில சாப்டர்ஸை வந்து கர்த்தர் ஸ்பெஷலாக, ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு காரியத்திற்கென்றே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய லேவியராகமும் 23 அதிகாரம், அதை கொஞ்சம் ஸ்லைடில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சாப்டரை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் ஆகும். முழு வேதத்தையும் வாசித்து முடிக்க 72 மணி நேரம் ஆகும். முழு பைபிளையும் வாசித்து முடிக்க எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஆமாம். அதனால் நீங்கள் கரண்ட் பில் கட்ட போகும்போது இல்லை எங்கன்னா கியூவில் நிற்கும்போது கூட, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன்லலாம் பைபிள் இருந்துச்சுன்னா, நான் அந்த காலத்தில் என்ன பண்ணேன், செல்ஃபோன்லாம் வராத காலத்தில் யாராவது வீட்டுக்கு போவேன், அவங்கள்ட்ட வந்து பழைய பைபிள் இருக்கும், அதில் ஆதியாகமும் இருக்காது, வெளிப்படுத்தின விசேஷமும் இருக்காது, முன்னாடி கிழிஞ்சு போயிருக்கும், பின்னாடியும் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பைபிளை எடுத்துகிட்டு வந்து ஏசையா மட்டும் தனியாக பிரித்து, எஸ்ஐக்கியில் மட்டும் தனியாக பிரித்து, இப்படி ஒவ்வொரு புக்காக தனியாக பிரித்து, அதுக்கு ஒரு ஏன்னா ஒரு ஹார்ட் கவர் மாதிரி ஒரு அட்டை போட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன்னா யார்கிட்டையும் பேச மாட்டேன், அந்த முழு ஏசையா புக்கை மட்டும் படிச்சுட்டே போவேன், திரும்பி வரும்போது அதை மட்டுமே படிச்சுட்டு வருவேன். இப்படியெல்லாம் படிக்கும்போது என்னாகுன்னா, நம்முடைய ஆத்மாவில், ஆவியில், நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. சங்கீதம் 16 நினைக்கிறேன், 16 7 வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சாம்ஸ் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சிலருக்கு அதிகாலையிலே சொல்லுவார், உங்கள் ஆத்மா சொல்லும், கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் ஆத்மா சொல்லும். ஆனால் உங்கள் சரீரம் சொல்லும், தினமும் தானே ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஜெபம் பண்ணால் என்னன்னு சொல்லி உங்களோட சரீரம் சொல்லும். இது வந்து என்ன, இது வந்து நமக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஒரு போராட்டம், இப்படிலாம் நடக்கும். அதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கறது, இனிமேட்டுக்கு பார்த்தோம்னா வெளியில் நிறைய இது போல் சத்தங்கள் நிறைய துணிக்கும், அதில் இளம் பிள்ளைகள் வாலிபர்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதை குறித்து பேசுகிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், எதை குறித்து சிந்திக்கிறீர்கள், இதை குறித்தெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்துறது, அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை குலைத்து போடுகிறதும் அதுவாக மாறிடும். இன்னும் சொல்லிட்டுங்களா, ஒரு வீடு புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க, அப்பார்ட்மெண்ட், ஒரு 3 பெட்ரூம், ஒரு 3 படுக்கை இருக்கிற அந்த பெட்ரூம் வீடு. அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார், அப்போ தான் வந்து எடுத்திருந்தார், அட்வான்ஸ் கொடுத்துருந்தார். அப்போ அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணோம், வாங்க பிரதர் போய் அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணலான்னாரு. ப்ரேயர் பண்ண போனோடனே அந்த வீட்டில் நின்று, அந்த ஃப்ளாட்டில் நின்று நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எதிரொலிக்குது எல்லா பக்கமும்,
கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் அப்படி சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் எதிரொலிச்சிச்சு. அதே அவர் வந்து அந்த பிளாட்டோட எல்லா காரியங்களையும் முடிச்சு அதை திறக்கிற அன்னைக்கு குடியிருக்க போகிற அன்னைக்கு என்ன பண்ணாரு, எங்களை கூப்பிட்டாரு அதே மாதிரி பிரேயருக்கு. அன்னைக்கு போய் பிரேயர் பண்ணா எங்கேயுமே எந்த சத்தமும் இப்படிப்பட்ட எக்கோலாம் வரல, எதிரொலியெல்லாம் வரல. ஏன், அந்த வீட்டில் இருந்த சோஃபா செட்டு, அங்கே இருந்த ஸ்கிரீனு, அங்கே இருக்கிற பீரோ கப்போர்டு இல்லைங்களா, அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் எல்லா பொருட்களால் அப்படியே நிரம்பி இருக்கும்போது அந்த இடத்துல நின்று பேசும்போது என்னாகும், நம்முடைய சத்தங்களை நம்முடைய வார்த்தைகளை அங்கே இருக்கிற பொருள்லாம் என்ன செஞ்சுக்கும், இழுத்துக்கும். அப்போ அங்கே வந்து எதிரொலி வராது, எக்கோ சத்தம் வராது. இப்போ நம்ம அப்படியே நம்ம வீட்டில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். உங்கள் வீட்டில் போடுற எல்லா சண்டை, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையும் உங்கள் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா பாத்திரம் எல்லாமே என்ன செஞ்சுக்கும், இழுத்து வச்சுக்கும். ஸ்க்ரீனு திரை என்னென்ன இருக்குதோ டிவி பட்டியிலேருந்து எல்லாம் இழுத்துக்கும். இழுத்து வச்சதை அது வந்து என்ன பண்ணும், வெளியில் விடும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டிவியை வந்து ஆன் பண்ணிட்டீங்க, ஒரே சத்தம் எல்லா, அதான் சொல்கிறேன் எந்த சத்தமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டிருக்கிற துணியில் கூட போய் அப்படியே பதிஞ்சிரும், எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் நின்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான் அப்படின்னு நீங்கள் சத்தமாக ஒரு மூணு நாள் டைம் அப்படியே கத்துங்களா, உங்கள் வீட்டில் நின்றுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ பைத்தியம் மாதிரி கத்துறாங்களேன்னு சொல்லி உங்கள் வீட்டில் நின்று பைபிளை திறந்து வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் உங்கள் வீட்டில் இருக்கிற சுவர்லேருந்து பாத்ரூம்குள்ளே கூட போய் உட்காந்துக்க அந்த வசனம். அல்லேலூயா. கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன வார்த்தை கிச்சனுக்குள்ளே போவோம். அது எங்கே போவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் அது நிற்கும். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு கதவை பார்த்து எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, என ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடுவான், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 வாக்கு தத்தங்களை சொல்ல 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 என்ன நடக்குன்னா உங்களுடைய முதல்ல நீங்கள் வந்து சொல்லும் போது யார் கேட்குறாங்களோ இல்லையோ முதல்ல நீங்கள் கேட்பீங்க. நான் பேசுறத முதல்ல நான் தான் கேட்குறேன், யார் கேட்குறது, அப்போ நான் என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த வார்த்தை போகும். அப்போ நான் பேசி மறுபடியும் கேட்டு நான் பேசி மறுபடியும் கேட்கும்போது என்னுடைய உள்ளான மனிதன் என்ன ஆவான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவன் வந்து பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டே போவான். இதுதான் சீக்ரெட்டு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், இது எனக்கென்று சொல்லி அதை என்ன செய்யணும், உரிமை பாராட்ட வேண்டும், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், கிளைம் பண்ணும் அதை. அல்லேலூயா. அதனால இனிமேல் உங்கள் வீடுகளில் அதிகமாக என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க பேசுங்க. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா ரெண்டு காரியத்தை வச்சார், ஒரு பக்கம் ஜீவன் இன்னொரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இன்னொரு பக்கம் சாபம், எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ரெண்டு மலையில் ஏறினாங்க, எத்தனை மலையில் ஏறினாங்க, ரெண்டு. ஏன்னா உங்கள் ஊரில் ஊட்டியில் தான் நிறைய மலைகள்லாம் இருக்குது இல்லையா, ஒரு மலையில் ஏறினாங்க, அந்த மலைக்கு பேர் வந்து கெர்சீம். அந்த மலையில் ஏறி ஆசீர்வாத வசனங்களை சொன்னார்கள். எந்த வசனத்தை சொன்னாங்க, இன்னொரு மலை அது பேர் வந்து ஏபால், அதை பற்றிலாம் சொல்லிட்டு போனால் அது கொஞ்சம் நேரமாயிட்டே போகும். இன்னொரு மலை வந்து ஏபால், அந்த மலை மேலே ஏறி சாபங்களை கூறினார்கள். எந்த வார்த்தையை கூறினாங்க, அப்போ அன்றைக்கு அவர்கள் பெரிய சத்தமாக உரத்த சத்தமாக சொன்ன ஆசீர்வாதத்தின் வசனங்களும் சாபத்தின் வசனங்களும் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் வானங்களிலே மிதந்து கொண்டிருக்கிறது. எங்க மிதந்துட்டு இருக்கு, வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உமது வசனங்கள் வார்த்தைகள் மேக மண்டலங்களில் தங்கி இருக்கிறது. அப்படி ஒரு வசனம் இருக்கு, எடுப்பமாத 119 சங்கீதம் 89 வசனம்.
அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். நிலைத்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொன்ன வார்த்தைகள், இயேசு சொன்ன வார்த்தைகள், மோசே சொன்ன வார்த்தைகள், யோசுவா சொன்ன வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் எங்க தான் தங்கியிருக்குது? வான மண்டலங்கள் இருக்கிறது. உபாகமம் 28 அதிகாரத்தில் அந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் அதெல்லாம் கண்டிஷனபிள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, யோசுவா ஒரு வார்த்தையை சொன்னான், இந்த எரிகோ மதிலை கட்டுகிற வாசலை மதிலை மறுபடியும் கட்டுகிற நாளிலே அவனுடைய மூத்த குமாரன் மரிப்பான். அது யாரா இருந்தாலும் சரி, இதை கட்டி பினிஷ் பண்ற கடைசி நாளில் அவனுடைய இளைய குமாரன் மரிப்பான். கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு அப்புறம் அந்த எரிகோ மதிலை எடுப்பித்து கட்டினான் ஒருத்தன், எரிகோட ராஜா. அவன் அதுக்கு வந்து கட்டடம் கட்ட அந்த அடிக்கல் வச்சு அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க. அன்னைக்கு அவனுடைய மகன் இறந்து போனான். கட்டி முடிச்சு ஃபினிஷ் பண்ணாங்க பாருங்க. இப்ப நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அதுவே வேற சப்ஜெக்டா போயிடும். அது கட்டி முடிச்சு நிறைவேறின உடனே பாத்தீங்கன்னா அவனுடைய இன்னொரு குமாரனும் மரிச்சு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். யோசுவா சொன்ன வார்த்தை எங்க தங்கியிருக்குது? வான மண்டலங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க பேசுற எல்லா வார்த்தைகளும் வான மண்டலத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவையில் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அது வந்து இயேசு சொன்ன வார்த்தை மாறுமா? மாறவே மாறாது. நீங்க பண்ற ஜபம்கள் எல்லாம், நீங்க பண்ற ஜபம் எல்லாமே எல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது. அங்கே பொற்பீடத்தில் தூப பீடத்தில் அதெல்லாம் தூபமாய் போடப்பட்டு இருக்கிறது. அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்து பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறார். நீங்க இங்க இருக்கிற ஒரு சிலர் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க நிறைய அலைஞ்சிருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அலைச்சல்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய அலைச்சல்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். இந்த சங்கீதம் எல்லாமே பாடல்களாக பாடப்பட்டது. அது பேரே சங்கீதம் தான். சங்கீதம் தான் அது அது வந்து பாடணும் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை வந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க, எச பாட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டு? இங்கேருந்து ஒருத்தர் பாடினா அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பாடுவாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இந்த சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த சங்கீதம் 91 இது கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசித்து, இந்த வார்த்தை வசனம் எங்கே இருக்கிறது? இப்போ நம்ம பைபிள்லேயும் இருக்கு, அதே நேரத்தில் மேக மண்டலங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஊட்டியில் நடந்துக்கிட்டே அதனால தான் அதை நீங்கள் உங்களுக்கு வசனமாக சொல்ல தெரியாட்டி பரவாயில்ல, பாட்டாக இருக்குது இல்லையா? சாரல் நவரோஜியெல்லாம் பாடியிருக்கிறாங்க இல்லைங்களா, உன்னதமானவரின் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலெலாம் நீங்கள் அப்படிப்பட்ட வாக்கு தத்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடிக்கிட்டே போங்களேன். வானத்தில் இருக்கிற அந்த வார்த்தையானது, வசனமானது நீங்கள் இங்கே இருந்து, அதாவது எப்படின்னா அங்கே இருக்குது பாசிட்டிவ், இங்கே இருக்குது நெகட்டிவ் மாதிரி. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் என்னாகும்? உடனே பிரிண்ட் ஆகிடும் இல்லைங்களா? அது மாதிரி என்ன ஆகிடும் உங்களுக்கு? நீங்கள் அதோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் சத்தமாக சொல்லும்போது அங்கே இருக்கிற வசனம் உடனே உடனே இறங்கி வராது, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழையும் அப்படியே. எத்தனை பேர் நம்புறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? எத்தனை தான் பாடுகள் வரும், சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தருடைய வேதம் அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. வரட்டியா வரட்டும், அதெல்லாம் நீங்க தாண்டினாதான் நீங்க வந்து என்ன ஆகுது, ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நீங்க போக முடியும். சோதனையே வராது, உங்களுக்கு போராட்டமே வராது, உபத்திரமே வராது அப்படின்னு பிரசங்கம் பண்ண நான் வரல. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள்
உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு கூட நாம் என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிருக்கிறோம். இன்னும் என்னதான் வரட்டுமே, பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா, சோதனை சகிக்கிற மனுஷன் கூட பாக்கியவான். பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுகள் என்றால் பட்டை மரமாகிய உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா, ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய சாவி நம்முடைய கைத்து நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற. நீங்கள் வசனத்தை சொல்லுங்களேன், நல்ல ஒரு வசனமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் படிங்க, அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அதை நீங்கள் தியானம் பண்ணுங்க, அதை நீங்கள் சொல்ல 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 இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பெரிய கிரியை செய்யும். சமயத்திற்கேற்ற அந்த வார்த்தையை கர்த்தரே உங்களுக்குள்ள எடுத்து வெளியில விடுவார். பிரைஸ்லார். இப்ப நீங்க பண்டிகைகளுக்கு பண்டிகைகள் காரியங்கள் குறித்து எல்லாம் படித்தோம். எதற்காக கர்த்தர் பண்டிகைகளை கொடுத்தார் அப்படின்னா, எகிப்தில் இருந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு பண்டிகையே கிடையாது. அவங்களுக்கு என்ன இல்லை, அடிமைத்தனத்தில் இருந்தவனுக்கு பண்டிகையும் கிடையாது, அவனுக்கு புது துணியும் கிடையாது, அவனுக்கு நல்ல ருசி உள்ள ஆகாரமும் கிடையாது, அவன் அது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணாங்க, தேவனே இல்லாமல் தான் அவங்க இருந்தாங்க அந்நிய தேசத்தில். அப்படி இருந்தவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன சொன்னார், இந்த நேற்று நம்ம பார்த்தோமே ஆராதனைக்குரிய பிரமாணங்களில் செரமணியல் லாஸில் மூணு காரியம் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று வந்து பலி முறைமைகள், ரெண்டாவது பண்டிகைகள், மூன்றாவது ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த காரியங்களை குறித்து இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் சொன்னார். இந்த இப்ப நாம படிச்ச இந்த லேவியராகம் 23 அதிகாரத்துல எத்தனை தடவை கர்த்தர் மோசேயை நோக்கின்னு சொல்லப்பட்ட வார்த்தை எழுதிருக்கு தெரியுமா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த பண்டிகையை குறித்து சொல்றாருன்னா, அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை, ஒரு ரகசியத்தை, நிழலாட்டத்தை கர்த்தர் வரப்போ கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு அங்க பண்டிகை இல்லை, எதுவுமே இல்லை, அடிமையா இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து விக்கிரக ஆராதனை, அங்க எல்லாமே எகிப்து தேசத்துல வந்து பெரிய பெரிய விக்கிரகங்கள் இருந்தது, அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளெல்லாம் அவங்க போய் என்ன பண்ணாங்க, சிக்கினாங்க. அப்ப அவர்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், அவங்க எகிப்துல அவங்க வந்து செத்து போயிருக்கணும். ஆனா அவர்களுடைய மரணத்திற்கு ஈடாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை, குடும்பத்திற்கு ஒன்றாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதனுடைய ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் என்ன பண்ணணும், அதை பூசணும். நிலைக்கால்னா மேல, எங்க மேல பூசணும், சைடில் பூசணும், இப்படி டோர் போஸ்ட் இல்லைங்களா, ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து கதவுனா ஃபர்ஸ்ட் மேலே பூசணும், அடுத்து என்ன பண்ணணும், அவன் சைடில் பூசணும், அடுத்தது கீழே கூட பூசியிருப்பான். அதை நீங்கள் அப்படியே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை தெரியும். நம்ம வீட்டோட டோர் எல்லாமே எப்படி இருக்கும், ரெக்டாங்கிளில் தான் இருக்கும், செவ்வகத்தில் தானே இருக்குது. அதில் நீங்கள் ஒரு நாள் இப்படி வந்து சும்மா உங்கள் வீட்டு நிலையில் நின்று நீங்கள் அப்படி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, மேலேருந்து என்ன பண்ணுங்கள், அப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் சைடில் ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் கீழே ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு சிலுவையை அடையாளத்தை நான் நமக்கு நன்றாக அந்த இடத்துல உணர முடியும். அப்ப என்ன பண்ணார் அவரு, அவர்கள் எல்லாரும் அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு கண்டிப்பா அங்க உள்ளே வந்து எகிப்திலே மரிச்சிருக்கணும். ஆனா அவர்களை என்ன செய்தார் கர்த்தர், ஒரு விசேஷமான ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கும்படியாக அவர்களுக்கு சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யாத்திராகம 34:24 வாங்க, இப்போ யாத்திராகம 34:24 போதும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை கொடுக்கிறார், வருஷத்தில் 3 தடவை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசமாகிய இஸ்ரவேல் நாட்டை கொடுத்த உடனே கர்த்தர் சொன்ன காரியங்களில் முக்கியமான ஒரு காரியம் இதை நீங்கள் எல்லாரும் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருஷத்திற்கு 3 தடவை ஆலயத்துக்கு வரணும். எங்கே வரணும், அதனால் நீங்கள் ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா வருஷத்துக்கு 3 தடவை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வந்து டிம்கி கொடுத்துடாதீங்க. புதிய ஏற்பாடில் அப்படி இல்லை, வாரத்தின் முதலாம் நாள் என்ன செய்யணும், சபை கூடி வரும்போது
நாம் எல்லாரும் வரணுன்றது இது இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே என்னன்னா, வருஷத்தில் மூணு தடவை என்ன பண்ணீங்க, என்னுடைய சந்நிதிக்கு முன்பாக ஆண் மக்கள் கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது அந்தந்த கிராமங்களிலிருந்து அந்தந்த பட்டணங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்து கூடும்போது அங்கே என்ன நடக்குன்னா, அவள் வந்து ஆராதனையில் பலி முறைமைகளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேரும்போது அவர்கள் விட்டு வந்த கிராமங்களையும் பட்டணங்களையும் அவருடைய வீடுகளையும் கர்த்தரே பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பண்டிகைக்காக சபையின் கூடுதலுக்காக நாம் வரும்போது நம்முடைய வாகனம், நம்முடைய வீடு, நம்முடைய எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அவர் பாதுகாப்பை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ முக்கியமான இந்த மூன்று பண்டிகைகளுக்காக அவங்க வரணும். முதலாவது பஸ்கா பண்டிகை, இரண்டாவது பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே என்பது அது ஒரு பண்டிகையோட பேர். அது நாளடைவில் என்னவா மாறிடுச்சு, சபைக்கு அது பேராக மாறினது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். அடுத்ததாக கூடார பண்டிகை. இந்த மூன்று பண்டிகைக்குமே எல்லாரும் என்ன பண்ணணும், வரணும், கண்டிப்பாக வர வேண்டும். இதில் முக்கியமாக நம்ம வந்து வார வாரம் ஓய்வு நாள் ஒன்று இருக்கிறது. என்ன நாள் இருக்கிறது? ஓய்வு நாளில் கர்த்தரை குறித்து நம்ம என்ன செய்யணும், தியானிப்பதற்காக, சபை கூடி வருவதற்காக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலத்தையும் என்ன பண்ண அதற்காக ஒப்பு கொடுக்கணும். என்கிட்ட ஒருத்தர் இந்த ஓய்வு நாளை குறித்து ரொம்ப என்கிட்ட வந்து விவாதம் பண்ணுறதுன்னு ஒருத்தர் வந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த ஓய்வு நாள் கட்டளை யாருடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது, மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் யோசுவா காலத்தில் ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் நின்று போனது, பிரேக் போட்டுச்சு ரெண்டுமே. அப்போ என்ன இருக்கணும், ஒன்று நாட்கள் பின்னாக போயிருக்கணும், இல்லைன்னா முன்னாடி போயிருக்கணும். ஏசையா காலத்தில் என்ன நடந்தது, ஏசையா தீர்க்கதரிசன காலத்தில் அந்த கடிகார பாகை என்னானது, பின்னோக்கி போனது. பிரதர், அதனால் ஓய்வு நாள் சனிக்கிழமை கிடையாது. அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். அதனால் இந்த சனிக்கிழமையை பிடித்து கொண்டு என்னோடு நீ வந்து விவாதம் பண்ணுவது சரியல்ல. அல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு சனிக்கிழமை தான், அப்புறம் அவரே சொன்னார், இல்லை அது அந்த இதில் உடன்பை இதில் பத்து கட்டளையில் ஓய்வு நாளே மீறாமல் இருப்பேன். ஆமாம், ஓய்வு நாள் இருக்கிறது, ஆனால் அது சனிக்கிழமைன்னு சொல்லி எங்கேயுமே எழுதப்படவில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் தான் இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள். அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு ரெஸ்ட்டு. இல்லைன்னா நாம் என்ன பண்ணியிருப்போம், இந்நேரம் மரணத்தோடு நாம் போராடிட்டு இருப்போம். பாவத்தோடு மரணத்தோடும் நாம் போராடி இளைப்பாறுதல் இல்லாமல், ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்போம் நாம். ஆனால் கர்த்தர் இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால பாவத்தையும் மரணத்தையும் எல்லா வியாதிகளையும் சாபங்களையும் அவர் ஜெயித்து மரணத்திலிருந்து வெளியே வந்ததுனால அந்த நாள் நமக்கு வாரத்தின் முதலாம் நாளாக, சபை கூடி வரும் நாளாக, ஓய்வு நாளாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் துபாய் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போனால் வெள்ளிக்கிழமை தான் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை ஆச்சு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மண்டே சர்ச் கூட நடக்குது சில ஊர்லலாம். சில நான் ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் போனப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஹோட்டல் இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் தான் வேலை செய்கிறவங்க, விசுவாசிகள் எல்லாருமே அங்கே வந்து வெள்ளி சனி ஞாயிறு லீவ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திங்கக்கிழமை அன்றைக்கி சபை கூடி வருகிறது. அவர்கள் அவருடைய அனுகூலத்துக்கு தகுந்தபடி என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள். அதனால் நாட்களை பிடித்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, வாத விவாதம் பண்ணுறதுல எது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருப்பது நல்லது. அல்லேலூயா. ஓய்ந்து இருக்கிற நாளில் என்ன செய்யணும், நல்லா வசனத்தை கேட்கணும், சபைக்கு கூடி வரணும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறணும், ஐக்கியத்தில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வர அவர் பிரகாரங்களில் நான் துதியோடும் அவருடைய வாசல்களில் என்ன செய்வேன், அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, அது போல் என்ன பண்ணணும், நம்ம ஆனந்த கழிப்போடு அவருடைய சமூகத்துக்கு நம்ம வர்றோம், சந்தோஷமாக வெளியில் போகிறோம், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வந்து உணரும் போது அதுதான் உண்மையான சபை கூடுகிற ஒரு, இது வந்து காமன் பண்டிகை. இது வந்து என்ன பண்டிகை, இது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு, அதில் இந்த நாள் அந்த நாள் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது. நாளைக்கே இந்திய அரசாங்கம் வியாழக்கிழமை தான்
வாரத்தின் விடுமுறை நாள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லிடுச்சுனா என்ன பண்றது? இப்ப நம்மளால எதிர்த்து கொடி பிடிக்க முடியுமா? தானியல் அப்படித்தான் இருந்தார். ஆபேத்நேகோ, சாத்ராக், மேசக், அபேத்நேகோ, அரசாங்க சட்டம் இருந்தது. அதுக்கு நடுவில் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு சாட்சியா நின்னாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம நிக்கணும் அதெல்லாம் கர்த்தரே நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. நமக்கு மேலான அதிகாரம் எல்லாமே கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கீழ்படியணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பஸ்கா பண்டிகைக்கு வரப்போறோம். லேவி ராகமும் 23:4-5 போதும். அப்ப இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது முதலாம் மாதம் 14 அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகும். அல்லேலூயா. நல்லா இங்க பாருங்க, நம்முடைய கேலண்டர் வந்து ராத்திரி 12 ஆரம்பிக்குது. நம்முடைய கேலண்டர் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? இதை நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட உங்க ஊழியக்காரர் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் நான் ஒரு தடவை என்ன பண்றேன், நினைவுபடுத்துறேன். ராத்திரி 12 ஆரம்பிக்கப்பட்டு ராத்திரி 12 முடிகிறது ஒரு நாள் நமக்கு, இல்லைங்களா? ஆனா அவங்களுடைய கேலண்டர் என்னன்னா, இஸ்ரேவேலனுடைய கேலண்டர் என்னன்னா, நம்முடையது வந்து சூரியனை மையமாக வைத்து நடக்கிறது. ஆனா அவர்களுடைய கேலண்டர் எப்படின்னா, சந்திரனை மையமாக வைத்து நடக்கிறது. யாரை வச்சு? சந்திரன். 3 நிலாவை வச்சுதான் நடக்கிறது. அப்ப அவங்களுடைய ஒரு நாள் ஆரம்பமாகிறது சாயந்தரம் 6 ஒரு புதிய நாள் ஆரம்பமாகும். எத்தனை மணிக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் சத்தமா, 6 ஒரு புதிய நாள் ஆரம்பமாகும். அப்படி இங்க பாருங்களேன், 14 நிசான் மாதம், அந்த மாசத்துக்கு என்ன பேரு? 12 360 தான் அவங்களுக்கு வந்து நாட்கள். நமக்கு 365 வருது இல்ல, அதுல லீப் இயர்னு ஒண்ணு வரும், இல்லைங்களா? அப்ப ஒரு நாள் கூடுதலா கிடைக்கும். ஆனா வந்து 360, ஒரு மாசத்துக்கு 30 தாங்க. அதுல இந்த 14 வரும்போது தான் நிலா, சந்திரன் பூர்ண சந்திரனாக பௌர்ணமியாக இருக்கும். எந்த நாள்ல? 14. அந்த 14 தான் என்ன பண்ணாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜபம் பண்ண போனார். அவர் அங்கே போராடினார் ஜபத்திலே. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உமது சித்தத்தின்படியே ஆக கடவது. ஏன் அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது? அந்த பாத்திரத்தில் இருப்பதை அவர் வந்து பானம் பண்ண வேண்டும். ஒரு உருவகமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த பாத்திரம் என்றால், உலகத்தினுடைய இதுவரையில மாதா முதல் இனிமேல் பிறக்க போகிற எல்லாருடைய சர்வ லோகத்தினுடைய பாவமும் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. பாவம் அறியாதவர், பரிசுத்தரானவர் இப்பொழுது அதை என்ன பண்ணணும்? அவரு பானம் பண்ணணும். அதை பானம் பண்ணினார்னா, பாவத்துக்கு பாவத்தை அவர் மேல் சுமத்தும் போது, அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது. பாவம் என்ன பண்ணப்பட்டது? சுமத்தப்பட்டது. அது அதெல்லாம் சுமத்தும் போது அவருக்கும் அவருடைய பிதாவுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பிரிவினை உண்டாகும். ஆதி முதலாக அவர் தன்னுடைய பிதாவினோடு கூட இருந்த ஐக்கியம் அந்த இடத்துல என்ன செய்யப்பட போகிறது? விலக போகிறது. அதை நினைச்சுதான் இயேசு கதறினார தவிர, அதை நினைச்சுதான் அவருக்கு அந்த ஜபத்தில் போராடினாரே தவிர, மரணத்தை குறித்து, தான் மரிக்க போகிறதை குறித்து இயேசு பயப்படவும் இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணல? அவரு அழுகவும் இல்லை, கண்ணீர் விடவும் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, ஏன்னா உங்க ஆண்டவர் இயேசுவாமி கெத்செமனே தோட்டத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாராமே அப்படிம்பாங்க. ஆனா யோவான் சுவிசேஷத்துல ஒரு வசனம் சொல்லுது, தான் வழக்கமாய் போகிற கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போய் தங்கினார். ஏன்னா வருஷத்துல 3 என்ன செய்யணும்? முக்கியமா ஆண் மக்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும்.
அப்படி வரும்போது எருசலேம்ல தங்குற இடமெல்லாம் நிரம்பி வழி எங்க பார்த்தாலும். அப்ப அதனாலதான் என்ன பண்ணுவாங்க இவங்க, அங்க இருக்கிற ஒளிவ மலைக்கு போய், முன்னாடி வந்து கெதரோன் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அதை தாண்டம்னா எதிர்த்தாப்புல வந்து பார்த்தோம்னா ஒளிவ மலை இருக்கு, அந்த ஒளிவ மலையில கெத்செமனே தோட்டம் இருக்கு. அங்க போய் என்ன பண்ணுவாங்க, தோட்டத்துல தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணுவாங்க, அநேகர் தங்கிடும். வழக்கமா அவர் அந்த இடத்துக்கு போறதுதானே தவிர, இயேசு கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்ணல, ஒளிந்து கொள்ளவில்லை. மரணம் அடைவதற்காக அவர் பயப்படவும் இல்லை. அப்படி எங்கேயாவது ஒரு வசனம் சொல்லி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 10:18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இங்க அதை அதை அதைன்னு போட்டிருக்குல்ல, அதை நீங்க எங்க படிக்கணும்னா அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பார்க்கணும். 17 பாத்தீங்கன்னா, என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் என் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அப்ப 18 அதை அதைனா எதை, ஜீவனை அப்படின்னு சேர்த்து படிக்கணும். இப்ப உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, உங்க இயேசு அவர் கடவுள் தானே, அவரே என்ன பண்ணிட்டார், ஐயோ அவரே கொண்டு சிலுவையில் போட்டு சாகடிச்சிட்டாங்களே, அந்த செத்து போன சாமியவா நீ கும்பிடுற, இப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு பதிலே சொல்ல தெரியாது. அப்புறம் வேத வசனங்களை படிக்க 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 தான் இந்த வசனம் தெரிய வந்தது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷமா 6.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பணத்தை பேங்க்ல இருக்கிற நம்ம பணத்தையே நம்மளால எடுக்க முடியாம போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 2000 தான் கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்ம பணத்தை நம்மளாலே பேங்க்ல இருந்து எடுக்க முடியல. அப்படி இதுதான் வந்து நம்ம நிலைமை. இதுல எங்க நம்ம ஜீவனை நாம கொடுத்து நாமளே திருப்பி எடுத்துக்கிறது, பணத்தையே எடுக்க முடியாது நம்மளால, அப்புறம் எப்படி நம்ம ஜீவனை எடுக்க முடியும், மறுபடியும் நம்ம ஜீவனை கொடுத்து மறுபடியும் எடுக்க முடியும், எடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கிறது, அவர் தான் ஜீவாதிபதி. அவருக்கு என்ன பேரு, ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அப்போஸ்தல நடபடிகள்ல அப்போஸ்தலருடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தாரா, இந்த சத்தியத்தை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் உடனே இறங்குவார், அங்க இருக்கிறவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பார், உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பஸ்கா பண்டிகை, அது நம்ம எல்லாருக்கும் நேத்து கூட நான் சொன்னேன், அப்ப இன்னொருத்தன் கூட உங்களுக்கு சொல்றேன், அவங்க எகிப்தில் இருந்தார்கள், செங்கடலை தண்ணீரிலிருந்து வெளியில வந்தாங்க. எங்கிருந்து வெளியில வந்தாங்க, தண்ணீரிலிருந்து வெளியிலே வந்தால் அதற்கு வந்து பேர் வந்து புதிய பிறப்பு. புதிய ஒரு குழந்தை கூட தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த என்ன 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 சொன்ன பனிக்கூடமா, தண்ணீருக்குள்ளே தான் அது இருக்கிறது இல்லையா, அந்த பனிக்கூடத்திலிருந்து தான் என்ன பண்ணுறது, ஒரு குழந்தையும் வெளியில் வருகிறது, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பிறப்பு அங்கே வந்து பிறப்பிக்கப்படும். அதே போல தான் இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணீருக்குள்ளேருந்து இந்த இஸ்ரவேலர்கள் வெளியில் வந்தாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார், அவங்களோடு கூட, இனி நீங்கள் புதிய பிறப்பா இருக்கிறீங்க, நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொன்னார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இவங்க பஸ்கா நாளை ஆசரித்தார்கள். இந்த பஸ்காவானது எகிப்து தேசத்திலிருந்து ஆரம்பமானது, நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க இருந்து ஆரம்பமானது, நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆசரிப்பு கூடாரம் இல்லையா. ஆசரிப்பு கூடாரத்தை வந்து மோசேட்ட சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், நீங்க எல்லாரும் வாக்கு தத்த கானான் தேசத்துக்கு போங்க, அங்க போய் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி கூடாரம் கட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க அப்படின்லாம் சொல்ல. எப்ப பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே என்ன பண்ற, நான் உங்க கூட இருக்கிறேன் காட்டுறத என்ன பண்றாரு. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யற, நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் இருக்கிறார். பரலோகத்துலதான் நீங்க எல்லாரும் நீங்க பரலோகத்துக்கு வாங்க, நம்ம வந்து அங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர். இங்கேயே பரலோகத்தினுடைய எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கும் என்ன செய்கிறார், பயணத்தில் தான் இருக்கிறார்.
எதோ அதுக்கப்புறம் வந்துடுவார்னு இல்லை. அல்லேலூயா. எம்மாவூர், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த உடனே எம்மாவூர் போற வழியில தான் என்ன பண்ணாரு, அவரும் போனாரு, ரெண்டு சீசர்கள் பேசிக்கிட்டே போனாங்க. என்னடா இப்படி ஆச்சு, நம்ம அவரை தானே நம்பிட்டு இருந்தோம், மேசியான்னு நம்பினோம், அவரே செத்து போயிட்டாரு, இனி நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகுறது, நம்ம அவரை தானே நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க. அந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம் யோவான்ல, இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தாராம் இல்லையா. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய பேருக்குள்ள பயம் இருக்கும். முதல்ல வர்றது பயம் இல்லையா. இந்த பயத்தோட அடுத்த சகோதரனோ சகோதரியோட பேர் என்ன தெரியுங்களா, கவலை. முதல்ல அந்த பயம் உள்ள வந்தோடனே அடுத்து என்ன வரும், கவலை. அப்புறம் நம்ம பேச்செல்லாம் மாற ஆரம்பிக்கும். உடனே அடுத்த சிஸ்டர் வந்து சேர்ந்துக்குவாங்க. அந்த சிஸ்டர் பேரு முறுமுறுப்பு. அவங்க பேர் என்ன, அடுத்தது இன்னொரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற பயத்தெல்லாம் இன்னும் பெருசாகிட்டு வருவாங்க. ஆமாண்டி எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நானும் செத்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து சொல்லும். புரியுதுங்களா நான் சொல்றது. இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு கேரக்டர், இதெல்லாம் இப்படியே வளர்ந்து 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 கடைசியை எங்க கொண்டே விட்டுரும், மரணத்துல கொண்டே விட்டுரும். முடிவு என்ன, மரணம். கவலை வரும்போது புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னது, அது நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. கவலைப்படாதே பயப்படாதே, இது ரெண்டுமே கட்டளை தான். அங்க ஒண்ணு ஆண்டவர், ஏய் கவலைப்படாதப்பா பயப்படாதப்பா அப்படின்லாம் சொல்ல உடனே என்ன சொல்றாரு, கவலைப்படாதே பயப்படாதே. இது ரெண்டுமே எப்படி சொல்றாரு, அவரு அழுத்தமா பேசுறாரு ஆண்டவர். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டுமே என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு நடக்கிறார், என்னோடு கூட அவர் இணைந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய ரத்தம் என் மேல இருக்கிறது, எனக்குள்ளே மகிமை இருக்கிறது, எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ளே கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே முன்னோக்கி செல்லும் போது நம்முடைய பிரயாணம் பரலோகத்தை நோக்கி சுகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்து நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வாங்க, நம்ம அங்கே வந்து நம்மள எல்லாம் மீட் பண்ணிக்குவோம், அங்கே ஒரு பெரிய டேபிள்லாம் போட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறேன். அது சொல்ல நீங்கள் பூமியிலே என்ன பண்ணுறேன், உங்க கூட நான் நடக்கிறேன். அது அதனால தான் ஆசிரிப்பு கூட ஆரம்பம். நீங்கள் காணாம தேசத்துக்கு வாங்க, அங்கே நம்ம பார்க்கலான்னு சொல்ல, இப்போவே நான் உங்கள் கூட இருக்கிறேன்றார். அதை நம்ம நேற்று நம்ம பார்த்த போல ஒரு அயலானை போல, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை போல நம்ம கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை நிசான் மாதம் 14ஆம் தேதி, அது வந்து என்ன பண்ணாங்க, இந்த பண்டிகை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் அது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அதை நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த பண்டிகையில் 1 வயது ஆட்டுக்குட்டி எடுக்கணும், அது கசப்பான கீரைகள், புளிப்பில்லாத அப்பங்கள், இதெல்லாம் வைத்து என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நிறைய அதை பற்றின என்னென்ன டேபிளில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பேசணும். அது கொஞ்சம் நிறைய சொல்லணும். உப்பு தண்ணி இருக்கும், ஏன்னா அங்கே வடித்த கண்ணீருக்கு அடையாளமாக. புளிப்பில்லாத அப்பங்கள் இருக்கணும். அடுத்தது நெருப்பில் இந்த ஆட்டை வந்து சுடணும், நெருப்பில் ஆட்டை சுடணும். அந்த ஆட்டை என்ன பண்ண, நெருப்பில் சுடுறது எதுக்கு அடையாளம்னா, ஆக்கினை. நெருப்பு என்றால் என்னது, நியாய தீர்ப்பு, ஆக்கினை. அந்த ஆக்கினைகள் எல்லாம் சிலுவையில் இயேசு சுமந்தார் என்பதற்கு அடையாளமாக இதெல்லாமே நிழலாக என்ன பண்ணுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஆட்டோட எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஆட்டினுடைய எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. அது நம்ம யாத்திராகமத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம வாசிக்கிறோம். அடிக்கப்படும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் ஒன்றையும் முறிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். யாத்திராகமம் 12:46. கூடாது. ஆமென். ஒரு எலும்பு கூட என்ன செய்யக்கூடாது, முறிக்க கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இயேசு ஒரு இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சொல்கிறோம் நம்ம, ஏன் அவர் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வரக்கூடாதா அப்படிலாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாத விவாதங்கள் விவாதண்டாவாதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குறித்த காலத்தில் கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டுகிறது, காலம் நிறைவேறின பொழுது கர்த்தர் தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்த பெர்சியர்களுடைய ஆட்சி காலம் வரும்போது தான் இந்த சிலுவை தண்டனை எல்லாம் அவங்க தான் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க.
பெர்சியல் காலத்துல, அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு, அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, இது அந்த அளவுக்கு என்ன பண்ண சிலுவை கொண்டாங்க. சிலுவை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வடிவத்திலையும் இருந்துச்சு, அப்புறம் விதவிதமான விதத்துல என்ன பண்ண, இது ஒரு கொலை கருவி அவ்வளவுதான், ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு கொலை கருவி. இதை வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க. இதுல நீங்க ஒருத்தன் எஸ்தர்ல, எஸ்தர் புக்ல ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா, ஆமான், அவன் அவன் உண்டு பண்ண தூக்கு மரத்துல, அது வந்து தூக்கு மரம் கிடையாது, அது வந்து என்னது, அது ஒரு மரத்துல அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, சாகடிச்சு தொங்க விடுவாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா. இப்படியே அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, அப்புறம் அப்படியே நடந்து நடந்து இப்படியே வந்து டெவலப் ஆகி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல கர்த்தர் கரெக்டா ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப அரசியல்ல வந்து ரோமர்கள் வந்து அவ்வளவு பலவான்களாக இருந்தார்கள். அதனால இந்த மூன்று பாஷையில் எழுதி போட்டிருந்தான பிலாத்து, எந்தெந்த பாஷையில், லத்தீன், கிரேக்கு, அடுத்தது எபிரே பாஷை. இந்த லத்தீன் வந்துட்டு மைட்டி வேர்ல்டு, பலவான்களுடைய உலகமாக அது இருந்தது. உலகம் முழுசா என்ன பண்ண ஆட்சி செலுத்தினாங்க ரோமர்கள். அல்லேலூயா. கிழக்கு ரோம், மேற்கு ரோம், மேற்கு சைடில் இருக்கிறது எல்லாமே ரோமை வச்சு என்ன பண்ண அவன் அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆட்சி பண்ணான். கிழக்கு ரோம்ல என்ன பண்ணான், துருக்கி நாட்டை இருக்குது அலெக்சாண்ட்ரியா, அந்த பட்டணத்தை அவன் என்ன பண்ண உருவாக்கி அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சான், எல்லா ஆசிய நாடுகளையும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பார்த்தான். அப்படியாக இருந்த காலகட்டத்தில் அடுத்ததாக என்ன பாஷை, ரெண்டாவது பாஷை கிரேக்க மொழி. கிரேக்க மொழி அது ஞானவான்களுடைய உலகம், அன்னைக்கு இருந்த ஞானிகளுடைய உலகம் அது, த வேர்ல்ட் ஆஃப் விஸ்டம். அவங்க எல்லாருக்கும் கூட அவங்களுக்கும் தெரியற மாதிரி தான், ஏசு நசரேனா, ஏசு யூதருக்கு ராஜா. ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அது வந்து எபிரேயர்கள், அவர்களுக்கும் சேர்த்து தான். அப்ப மைட்டி வேர்ல்டு, பொலிட்டிக்கல் இது இன்டலெக்சுவல் வேர்ல்டு, அடுத்தது என்னது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஞானவான்கள், பலவான்கள், ஆவிக்குரியவர்கள், அந்த மூன்று பேருக்குமே அடையாளமாக மூன்று பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. சிலுவை மேல மூன்று பாஷைகளில் மேல் விலாசத்தை எழுதி அவன் போடுவித்தான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பஸ்கா பண்டிகையினுடைய நிறைவேறுதலாக இயேசு என்ன பண்ணார், சிலுவையில மரித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. ஏன் அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இயேசுனுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படல. ஏன், அந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. யூத முறைமையின்படி கல்லெறிந்து கொல்லப்படாமல் இயேசு ரோம முறைமையின்படி சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ரோமர்களுடைய ஆட்சியில் ஒரு மனிதனுக்கு கொலை தண்டனையாக கொலை செய்யக்கூடிய தண்டனையை செலுத்தக்கூடிய அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை. எந்த மனுஷரும் என்ன பண்ண முடியாது, அவங்க கொலை குற்றம் சொல்லி அவங்கள வந்து கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சமய சட்டங்கள் இருந்துச்சு, ரிலீஜியஸ் லாலாம் இருந்துச்சு. அதனால தான் நிறைய டைம் நம்ம கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு எத்தனையோ தடவை வந்து முயற்சி பண்ணாங்க. இயேசு பிறந்ததுலேருந்தே மரணம் அவருக்கு முன்பாக இருந்தது. எப்பெல்லாம் இருந்துச்சு, இயேசு பிறந்த உடனே என்ன பண்ணா, ஏரோது ராஜா கொலை செய்ய முயற்சி பண்ணா. அப்புறம் அடுத்தது அவருடைய வளர்ந்த ஊராகிய நாசரேத்து ஊருக்கு வந்து தேவாலயத்தில் நின்று நீங்கள் கேட்கிறபடியே இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி இயேசாயா 61 எடுத்து வாசிச்சார். வாசிச்ச உடனே என்ன பண்ணாங்க, இயேசுவை அங்கிருந்த ஒரு உயர்ந்த மலையின் மீது கொண்டு போய் மேலிருந்து தள்ளி கீழே கொலை செய்யும்படி முயற்சி செய்தார். அந்த மலை இன்னைக்கு எருசலேம்ல இருக்கு, புரியுதுங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா பல தடவை இப்படி முயற்சி பண்ணாங்க. அடுத்தது ஏரோது ராஜா, இயேசு எருசலேம்ல இருக்கும்போது அவனும் வந்திருக்கிறான். அப்ப வந்து சொல்றாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு சொன்னா, உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் மூன்று நாள் என்ன செய்யணும், நான் எருசலேமில் நடமாட வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னார் ஆண்டவர். யாருக்கு போய் சொல்லுங்க, அந்த தந்திரமான நரியினிடம் போய் சொல்லுங்கள் என்றார். ஆனா இங்க தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்த்தோம்ல, அதை என்னிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, திரும்பி எடுத்துக்கொள்ளவும். அதனால் ரோம அரசாங்கம், அதனுடைய இராணுவமோ யாருமே இயேசுவை என்ன செய்ய முடியாது, கொலை செய்யவே முடியாது. ஆனால் ஒன்று நடந்தது, அவர்
ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படி அவர் என்ன செய்தார்? பூரண சித்தமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது சர்வலோகத்தின் பலியாக இயேசு மரித்தார். அன்றைய பஸ்கா ஒரு இனத்துக்காக மட்டும், ஒரு யூதர்ல அந்த இஸ்ரவேல் என்கிற அவர்களுக்காக மட்டுமே அந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன செய்தார்? அவர் மரித்தார். அந்த ஆடு பழுதில்லாமல் இருக்கணும். பஸ்காவில் வந்து பலி செலுத்துற ஆடுகள் பழுதில்லாமல், ஊனம் இல்லாமல், எந்த ஈசல் இந்த மாதிரி எந்த இதெல்லாம் இல்லாமல் அதை ஆசாரியன் தான் செக் பண்ணுவான். ஆசிரியர் என்ன செய்வான்? அதோட காது பக்கம், எங்க கழுத்து பக்கம், காலில் எதாவது அடிபட்டிருக்கா, இதெல்லாம் அவன் தான் என்ன பண்ணுவான்? சோதித்து பார்ப்பான். அதே போலதான் இயேசுவும் தாம் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த சனகரியும் சபையில இயேசு மீது எந்த குற்றத்தை சுமத்தலான்னு சொல்லி எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்க்கறான். ஆனா யாராலும் ஒன்றுமே, அவர் சுத்தமானவராக, எந்த ஒரு பழுது இல்லாதவராக, குற்றம் சாட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் உட்படாதவராக இயேசு இருந்தார். ஆனால் அவர்களோ பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அவர் மீது குற்றத்தை சுமத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, அந்த பஸ்கா நாளில் என்னென்ன நடந்ததோ அதை பற்றி பேசுறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பத்தாது. நான் கொஞ்சம் அப்படியே வந்து சுருக்க சுருக்கமாக அப்படியே ஷார்ட் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணார்? கர்த்தராக இயேசு. இன்னொரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான், சகரியாவினுடைய எலிசபெத்தினுடைய மகன், அவனுடைய பேர் யோவான் ஸ்நானகன். இயேசு நடந்து வருகிறதை கண்டு, யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று அவன் சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. அதனால் ஆசாரியர்கள் எல்லாருமே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இயேசு அந்த இந்த வசனங்கள் நிறைவேறும்படியாகவே அவர் எத்தனையோ தடவை கல்லெறிஞ்சு அவரை கொன்றிருக்கலாம். ஆனால் கல்லெறிந்து கொன்றால் அவருடைய எலும்புகள் என்னாவோ முறிந்து போகும். அது தேவ பிரமாணத்துக்கு அது வந்து உட்படக்கூடாது என்ப உட்படாமல் போய்விடும். அதனால தான் என்ன பண்ணார் அவர் ஆண்டவர் அந்த சரியான காலகட்டத்தில் இயேசு பூமிக்கு வந்தார். அந்த பஸ்கா நாளில் அவர் என்ன செய்தார்? அவர் மரித்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஏதாவது நான் பேசுகிற தமிழ் புரியுதுங்களா? அங்கே நான் கொஞ்சம் கன்னடா தமிழ்லாம் கலந்து பேசிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. அல்லேலூயா. அப்போ பஸ்கான்னா என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் மரித்து அந்த பண்டிகையை நிறைவேற்றினார். கொஞ்சம் ஒரு டீ பிரேக் கூட எடுப்போம். நம்ம டீ பிரேக்ல இல்லை, தண்ணி பிரேக், குடிக்கிற தண்ணி. சரி, அடுத்ததாக புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். புளிப்பில்லாத அப்பம், இது வந்து எப்பனா நான் சொன்னேன் உங்களுக்கு, 6 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அடுத்த நாள் என்னாகும்? ஆரம்பமாகும். அப்ப நிசான் 14 சாயந்தரம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள். அதனாலதான் என்ன பண்ணார் இயேசு 6 மணிக்கு என்ன பண்ணார்? அன்றையிலிருந்து அவருடைய கடைசி நாள் இந்த பூமியில ஆரம்பமானது. அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அங்கிருந்து என்ன செஞ்சார் அவரு? மேலறை வீட்டில் கடைசி ராவ் இருந்த என்ன செய்தார் அவரு? ராப் போஜனத்தை ஆசரித்தார். பஸ்கா பண்டிகையினுடைய அந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? அவர் ஆசரித்தார். அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்துக்கு போனார், கைது செய்யப்பட்டார். அடுத்ததாக 6 முறை விசாரிக்கப்பட்டார். 12 மணி நேரத்துக்குள்ளாக 6 முறை விசாரிக்கப்பட்ட ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை விசாரிக்கப்பட்டு கடைசியாக 7வது முறையாக அதிகாலையில் கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்தார்கள்? இவரை என்ன பண்ண? பரபாசை விடுவியும், இவனை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் என்ன செய்தாங்க? கூக்குரல் இட்டார்கள். அவங்களை கூக்குரல் இடும்போது, கூச்சல் போடும்போது இந்த ஜனங்களுடைய ஆதரவு என்ன பண்ணும்? தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஆசாரியனும் பிரதான ஆசாரியர்களும் மத தலைவர்களும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தார்களாம். இது இன்றைக்கு வந்து வரலாற்று குறிப்பில், ஆனால் அது வந்து வேதத்தில் இல்லை, வரலாற்று குறிப்பில் இருக்கு. எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்களாம்? பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணம் எங்கேருந்து எடுக்கப்பட தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காக, கர்த்தராகிய இயேசுவையே சிலுவையில் அறையும்படியாக
கர்த்தருடைய உண்டியல்ல இருக்கிற பணத்தையே எடுத்து அவருக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, கையூட்டாக இந்த ஜனங்களுடைய ஆதரவுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? இப்போ அடுத்து புளிப்பில்லாத அப்பத்தில் நான் வந்து இதை பேச ஆரம்பிக்கலாமா இல்லை வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் அடுத்த நாள் 6 மணிலேருந்து இந்த பண்டிகை வந்து ஆரம்பமாகும். இந்த பண்டிகை வந்து அதாவது பஸ்காவினுடைய அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணாங்கள்ல 6 மணிலேருந்து அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணோம், இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடங்கும். 7 நாள் என்ன செய்யணும், அவங்க புளிப்பில்லாத அப்ப அப்பத்தை தான் என்ன பண்ண சாப்பிடணும். வீட்டில் புளிப்புள்ள எல்லாத்தையும் என்ன பண்ண அவங்க தூக்கி எரியணும். அந்த புளிப்பில்லா அந்த புளிப்புனா என்னன்னா, ஆண்டவரே சொன்னார் ஏரோதுவின் மாய்மாலமாகிய புளிப்பை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப மாய்மாலம் பண்றது எல்லாமே புளிப்பானது. அல்லேலூயா. உடனே எங்க பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில இருந்து, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில இருந்து பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே ஆரம்பமாகிறது. எப்ப ஆரம்பமாகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ளே புளிப்பில்லாத வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதனால் நீங்கள் மீன் குழம்புலாம் வச்சா புளியெல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க, அதுக்காக இவர் எதை சொன்னார்ல. புளிப்புனா என்ன அர்த்தம்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரம் அதை பார்த்துட்டு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுப்போம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். கொலேசியர் 3:8 ஸ்க்ரீனில் போடுங்கம்மா. கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் இதெல்லாம் புளிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புளிப்பு. அடுத்தது 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். அடுத்த புளிப்பு அது. அடுத்தது 3வது யாக்கோபு 1:21 யாக்கோபு 1:21 நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். இதெல்லாம் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய புளிப்பு. ஹலேலூயா. இந்த புளிப்பு கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பெருசா உப்பி என்ன பண்ணிடாது, பெருசாயிடும். ஊட்டியில வந்து பேக்கரிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர் இல்லையா, ஊட்டி வர்க்கி ஊருக்கு ஊட்டி பிஸ்கட்டு பன்னு பிரெட் எல்லாமே எல்லாத்துலையும் என்ன பண்ணுறான், அந்த ஈஸ்ட் போட்டால் என்ன ஆகும், புளிப்பு வந்துடும் உடனே இல்லையா. அப்ப இந்த ஈஸ்ட் எல்லாம் இந்த புளிப்பான அம்சங்கள் எதுவுமே என்ன செய்ய, நான் இவர் சொல்லிட்டார்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து பிரெட் எல்லாம் சாப்பிடாம விட்டுற போறீங்க நீங்க. அது நான் அந்த புளிப்பை பத்தி சொல்றேன், நீங்க அந்த புளிப்பை பத்தி சொல்ல. இதை இன்னைக்கு புதிய அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாட்டிலே புளிப்பு இல்லாம 7 நாளைக்கு சாப்பிட்டாங்க. எத்தனை நாளைக்கு? 7 நாள் சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய ஆகாரத்தை பத்தி சொல்ல, உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். என்னன்னா துர்க்குணம் பொறாமை உங்க வாயிலிருந்து, அது வந்து இவர் என்ன சொல்றாரு கொலேசியர் 3:8 உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், தூஷணமா பேசுறது தூஷணமா பார்க்கறது என்ன இதெல்லாம், இப்படிப்பட்ட புளிப்பான எல்லா நடவடிக்கை நம்மளிருந்து வெளிப்ப எல்லாவற்றையும் வெளியில தூக்கி போடணும். இப்படிப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் என்ன செய்யணும், செய்யணும். அடுத்ததாக முதற் பலன்களுடைய பண்டிகை, முதற் பலன்களுடைய பண்டிகை. இது நாம் என்ன பண்ணுவோம், இயேசு உயிர்த்தெழுதலுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. முதல் பலன்களுடைய பண்டிகை லேவியராகம 23:9-14 இருக்கிறது. முதற் பலன்கள் வேணாம் நம்ம இப்ப நீங்க இதுல வாங்க, நீங்க 29:19 படிங்க. உன் நிலத்தின் 19வது வசனம் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. அடுத்த 23:10-11 கூட சொல்லும், உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு முன்பாக மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அப்படி சொல்லணும். அப்ப இந்த பண்டிகை எங்க கொண்டாடுனாங்க தெரியுங்களா, எகிப்தில இல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்த தேசத்துக்கு நீங்க வந்து என்ன செய்யணும், உங்களுடைய விதைகளை நீங்க போட்டு
அது விளைந்து வரும்போது அதனுடைய முதற் பலன்களை எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இடத்தை கொடுத்தது யாரு? இஸ்ரவேல் தேசத்தை பட்டா போட்டு கொடுத்தது யாரு? கர்த்தர். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இஸ்ரேல் வந்து எங்க நாடு, எங்களுக்கு சொந்தம், அப்படி இப்படின்னு நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் என்கிற நாட்டை பட்டா போட்டு, அப்புறம் என்ன என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பட்டா காத்தா கந்தாயா அப்படிமாங்க எங்க ஊர்லாம், அந்த எல்லா வரியெல்லாம் கட்டி எல்லாத்தையும் முடிச்சு பட்டா போட்டு கொடுத்தது யாரு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அங்க பெய்யற மழையை கொடுத்தது யாரு? மழை, பனி, தூறல் எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். அந்த மண்ணில் இருக்கிற எல்லா வளங்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது யாரு? கர்த்தர். அங்கு விளைகிற முதற் பலன்களை எனக்கு நீ கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்ததிலிருந்து தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அதை நீங்க கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா பேசலாம், நிறைய இருக்குது. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதற் பலன்களை எல்லாம் என்ன பண்ணோம், கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? முதற் பலன்களை கொண்டு வந்து என்னுடைய சந்நிதி. அப்ப இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது யாரு? வேலை செய்யறதுக்கு சாமர்த்தியத்தை, புத்தியை, ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்ப முதற் பலன்களை யாருக்கு தரணும்? இதை நான் சொல்ல, வேதம் சொல்லுது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணார், கொடுக்கிறார். அப்ப இதுக்கு நேரா நம்ம ரெண்டு ஒன்னு கொரிந்தியர் 15:20 போங்க. 1 Corinthians 15:20, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அன்றைக்கு இங்க பாருங்க, விளைச்சல் இருந்து முதற் பலனை கர்த்தர் கொண்டு வர சொன்னாரு. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு நாள் மரணத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள இருந்து முதற் பலனாக என்னுடைய குமாரன் இயேசு வருவார். அவர் முதற் பலனாக இருக்கிறார். அடுத்தது, இப்பொழுது யார் யார் மரித்து போனார்களோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், எதற்குள்ள மரித்தவர்கள், அவர்களெல்லாம் முதலாவது என்ன செய்வார்கள்? உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.